இப்போ நம்ம ஒரு அழகு பாசி பருப்பு எடுத்து வெறும் வாணலில நல்லா சிம்ல வச்சு கம்ப்ளீட் சிம்ல வச்சு இப்போ வறுத்துட்டு இருக்கோம். நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருக்கு பருப்பு. இன்னும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா நம்ம வெறும் வாணலில வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்க போறோம். நல்லா லைட்டா கலர் வரக்கூடாது, ஆனால் நல்லா சூடாகிடுச்சு பருப்பு. இப்போ தொட்டிங்கன்னா தொட முடியல, நல்லா சூடாகிடுச்சு பருப்பு. ஸோ நல்லா இளம் பருப்பு வந்துட்டு லைட்டாக மணம் வர ஆரம்பிக்கும், அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இன்னும் கூட நல்லா வறுக்கணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நல்லா இளம் பருப்பு வறுத்தாச்சு, இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, நல்லா மணம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா பொடியாக ஆக்கிக்கணும். இப்போ நல்லா வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் நல்லா குழிக்கந்தியில் நெய் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக இப்போ வந்து கோதுமை பவுடர் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். அதை நல்லா வறுத்துட்டு அது கூடயே நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுருக்க சிறுபருப்பு மாவையும் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த கோதுமை மாவை நம்ம நல்லா அப்படி பரட்டிக்க போகிறோம். நல்லா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கணும். இது கூடயே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம நல்லா இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒட்டாமல் நல்லா கலந்து வரணும். இது கூடவே நம்ம இந்த சிறுபருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சையாக தான் இருக்குது. இன்னும் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், நம்ம சப்போஸ் இப்போ சுவாமிக்கெல்லாம் வைக்கிறதுனா ஸ்மெல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சுக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் சிம்மில் நல்லா இப்படி சுருளை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த சிறுபருப்பு மாவை நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், குறக்குறன்னு இல்லாமல் நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதோட கலக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இளம் வறுப்பு முடிஞ்சு நல்லா நமக்கு சிவக்கிற பதம் வருது. பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக மாறியிருக்கு. ஸோ நம்ம இது கூட இப்போ அந்த பச்சைப்பயிறு பொடியை பச்சைப்பருப்பு பொடியை சேர்த்து போகிறோம். பச்சைப்பருப்பு கிடையாது. இப்போது பாசி பருப்பு இந்த மாதிரி நம்ம பருப்பு பொடியை லைட்டாக இப்போது இளம் பருப்பு இதோட சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோம். இது கூடவும் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யை ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் கலரு சர்க்கரை போடுறோம். இப்போ கொஞ்சம் நெய்யை கூட விட்டுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஒன்றோட ஒன்று நமக்கு நல்லா கலந்துருச்சு. ஸோ இதனோட நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறோம், ப்ளஸ் லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டோம், ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு, நல்லா சைடெல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இது கூட இப்போ இதை கைவிடாமல் நம்ம நல்லா கலக்கிட்டு ஆரஞ்சு ஃபுட் கலரும் சுகரும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அ பிஞ்ச் ஆஃப் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு கலர் வேண்டானா விட்டுடலாம். இதை நல்லா நம்ம கைவிடாமல் கலக்கிக்க போகிறோம். கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அடி ஒட்டாமல் நல்லா பரட்டி பரட்டி கலரணும். உங்களுக்கு உள்ளே போட்டிருக்க நெய் வந்து மேலே விட ஆரம்பிக்கும், அப்போ தான் ஹல்வா ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ தான் வந்து நமக்கு அந்த கலரே நெய் இருக்க மாதிரி ஃபீலே வருது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொப்பளிக்குது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக அந்த உள்ளே விட்டுருக்க நெய் மொத்தமும் வெளியே வரும், அப்போ தான் உங்களுக்கு ஹல்வா ரெடின்னு அர்த்தம். அது வரைக்கும் சிறுவை வச்சு நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் பொரிச்சு கொட்டிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் உழுத்த எண்ணெய் எல்லாமே உள்ள நமக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரியுதுங்க பாருங்கள். இதெல்லாம் எண்ணெய் அப்படி கட்டுது. ஸோ சுற்றி எண்ணெய் கட்டி வர டயத்தில் திருப்பி திருப்பி செவ கடிச்சு இப்போ பிழிஞ்சிங்கனாலே அப்படியே எண்ணெய் ஆயில் ஸ்க்வீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணுற டைம் வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கலரில் டைம் மட்டும் நியர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் கலர்னீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹல்வா வந்து டேஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் எல்லா இடத்துலையும் அந்த நெய் வந்து மிக்சடாக கிடைக்கும். இப்போ நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.